மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் இந்த அரசின் முதல் அறிவிப்பினை உங்கள் அனுமதியோடு இந்த அவைக்கு அறிவிக்க விரும்புகிறேன். விதி எண் 110 கீழ் அறிவிக்கும் முதல் அறிவிப்பை தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் 80 காலம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உழைத்த போராளி கலைஞர் அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் அறிவிப்பாக அமைந்துள்ளதை நினைத்து நான் மட்டுமல்ல இந்த அரசே பெருமைப்படுகிறது. உலகெங்கிலும் தமிழர்களுக்கெல்லாம் தமிழின தலைவர், இலக்கிய துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் முத்தமிழறிஞர், கலை உலகத்தினருக்கு என்றும் கலைஞர், தமிழ்நாட்டின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், இந்திய அரசியலை வழிநடத்திய அரசியல் ஞானி, இந்த அவைக்கு என்றும் நிரந்தர உறுப்பினர், எங்களையெல்லாம் உருவாக்கிய தலைவர், கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் உள்ளத்தில் குடியிருக்கும் மாண்பாளர், இது மட்டுமல்ல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். என் பாதை சுயமரியாதை பாதை, தமிழின நலன்காக்கும் பாதை, தமிழ் நெறிகாக்கும் பாதை, தந்தை பெரியாரின் பாதை, பேரறிஞர் அண்ணாவின் பாதை, அறவழி பாதை, அமைதி பாதை, ஜனநாயக பாதை, இதில் பயணித்தால் மரணமே வரும் என பயமுறுத்தினாலும் அந்த பாதையில் இருந்து மாறமாட்டேன் என்று இறுதி வரை உறுதியோடு வாழ்ந்தவர்தான் கலைஞர் அவர்கள். 80 பொது வாழ்க்கை, 70 திரைத்துறை, 70 பத்திரிகையாளர், 60 சட்டமன்ற உறுப்பினர், 50 திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் என்று வாழ்ந்த காலம் முழுவதும் வரலாறாக வாழ்ந்தவர் கலைஞர் அவர்கள். நின்ற தேர்தலிலெல்லாம் வென்ற தலைவர் அவராக மட்டும்தான் இருக்க முடியும். குளித்தலையில் போட்டியிட்டு 13 சட்டமன்ற தேர்தலிலும் குனியாத தலை கலைஞருடைய தலை. 1957, 1962, 1967, 1971, 1977, 1980, 1989, 1991, 1996, 2001, 2006, 2011, 2016 என மொத்தம் 13 முறை இந்த சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டு 13 முறையும் வெற்றி வாகை சூடிய வெற்றி நாயகன் கலைஞர் அவர்கள். தோல்வி அவரை தொட்டதே இல்லை, வெற்றி அவரை கைவிட்டதே இல்லை, அவர்தான் கலைஞர். இந்தியாவில் இப்படி ஒருவர் இருந்தது கிடையாது. இனி ஒருவர் அவரிடத்தை அரசியல் களத்தில் யாரும் பிடிக்கவும் முடியாது என்று போற்றத்தக்க பெருமை உடையவர் கலைஞர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு 10/2/1969 அன்று முதன் முதலில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார் கலைஞர். அதன் பின்னர் 15/3/1971, 27/1/1989, 13/5/1996, 13/5/2006 என மொத்தம் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ் மொழியின் மேன்மைக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய மக்களின் கல்வி, அறிவியல், சமூக, பொருளாதார, அரசியல் எழுச்சிக்கும் வழிவகுக்கும் மகத்தான திட்டங்களையும் சட்டங்களையும் உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பெற்ற முன்னணி மாநிலமாக்கியதில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பங்கு ஈடு இணையற்றது. இன்று நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாடு கலைஞர் உருவாக்கிய தமிழ்நாடாகும். கனவு நகரங்களை சிலர் உருவாக்குவார்கள், கலைஞர் அவர்கள்தான் கனவு மாநிலத்தையே உருவாக்கிய மகத்தான சிற்பி. நான் முதலமைச்சராக கோட்டையில் இருந்தாலும் அங்கிருந்தபடியே குடிசைகளை பற்றியே சிந்திப்பவன் என்று முதல் முறை ஆட்சிக்கு வந்தப்போ முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். சமுதாய சீர்திருத்தத்துண்டு, வளர்ச்சி பணிகள், சமதர்ம போக்கு, இவை மூன்றையும் தான் தன்னுடைய ஆட்சியின் இலக்கணமாக முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் ஆட்சி நடத்தினார்கள். அனைத்து துறைகளும் ஒரு சேர வளர்ந்தது. அன்னை தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி, ஒன்றிய அரசில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு உரிமை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டம், மகளிருக்கு சொத்தில் சம உரிமை என்ற சட்டம், பிற்படுத்தப்பட்டோர்
மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்களுக்கான சமூக நீதி உரிமைகள், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், கூட்டுறவு வங்கியில் வழங்கப்பட்ட 7,000 கோடி கடன் ரத்து, சென்னை தரமணைகள் டைடல் பார்க், சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், சிப்காட் சிட்கோ தொழில் வளாகங்கள் உருவாக்கம், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உருவாக்கியது, நமக்கு நாமே திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அவசர ஆம்புலன்ஸ் 108 சேவை அறிமுகம், இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம், மினி பஸ்களை கொண்டு வந்தது, உழவர் சந்தைகள் அமைத்தது, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, கைம்பெண்கள் மறு நிதி உதவி, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி ஆகிய திட்டங்கள், 1000 கோயில்களுக்கு திருப்பணிகள், அரசு வேலைவாய்ப்புகளை பெண்களுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு, உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்காக 33 விழுக்காடு இடஒதுக்கீடு, இலவச எரிவாயு இணைப்போடு கூடிய எரிவாயு அடுப்புகள் வழங்குதல், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் அமைத்தல், அனைவரும் இணைந்து வாழ சமத்துவபுரங்கள், இஸ்லாமிய சமூகத்தினருக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியது, உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் இணைத்தது, நுழைவுத் தேர்வு ரத்து, மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கியது, சேலம் உருக்காலை, சேலம் புதிய ரயில்வே மண்டலம், நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டுக் குடிநீர் திட்டம், தெற்காசியாவிலே மிகப்பெரிய அளவில் அண்ணா 100 நூலகம் ஆகியவை உருவாக்கம், மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் ஆகியோருக்கு மறுவாழ்வு, ஏராளமான பல்கலைக்கழகங்கள், மருத்துவக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கியது. இப்படி நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பிதான் முதலமைச்சர் கலைஞர். திருக்குவளை என்ற குக்கிராமத்திலிருந்து கிளம்பிய ஒரு இளைஞனுக்கு தமிழ்நாட்டை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்ற கனவு இருந்தது, ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. திருவள்ளுவர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகிய மூவரும் அவருக்கு மூச்சு காற்றாக இருந்து செயல்பட வைத்தார்கள். இந்த மூவரது கனவுகளை நிறைவேற்றும் மாமனிதராக கலைஞர் செயல்பட்டார். இலக்கியத்திற்குள் போனால் அவரது குரலோவையும் சங்கத்தமிழும் தொல்காப்பிய பூங்காவும் தென்றலாய் வீசுகிறது. கதைக்குள் பயணித்தால் பொன்னர் சங்கரும் தென்பாண்டி சிங்கமும் உருமுகிறது. திரையுலகை பார்த்தால் அவரது பராசக்தி மனோகராவும் பூம்புகாரும் மின்னுகிறது. நாடகத்துக்குள் நுழைந்தால் தூக்கு மேடையும் சாக்ரட்டிஸும் சேரன் செங்குட்டுவனும் ஒலிக்கிறது. அவரது சிறப்பு திறமைகளுக்கு சான்றாக வள்ளுவர் கோட்டமும் குமரியில் 133 வள்ளுவர் சிலையும் எழுந்து நிற்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாடப்புத்தகம் வேண்டுமா, அவரது உரைகள் இருக்கிறது. பத்திரிகையாளர்களுக்கு இலக்கணம் வேண்டுமா, அவர் நடத்திய முரசொலி விரிகிறது. அரசியல்வாதிகளுக்கு அரிச்சுவடை வேண்டுமா, அவரது கடிதங்களும் நெஞ்சுக்கு நீதியும் இருக்கிறது. அரசியல் களத்தில் பார்த்தால் அவரால் உருவாக்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னை வசைப்பாடியவர்களையும் வாழ்த்தியவர் அவர். இப்படி கடந்த 1/2 நூற்றாண்டு காலத்தின் நிரந்தர தலைப்புச் செய்தியாக இருந்த கலைஞர் 2018 August 7 நிரந்தர ஓய்வுக்கு சென்று விட்டார். ஓய்வெடுக்க சென்றார் என்று நான் சொன்னாலும் கூட அவர் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஏராளமானவற்றை கொடுத்துவிட்டுத்தான் ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார். நான் மறைந்தால் ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறான் என்று 40 முன்பே எழுதச் சொன்ன மக்கள் தொண்டர் அவர். அண்ணா, நீ இருக்கும் இடந்தேடி யான் வருவரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடன்னா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால்மலரில் வைப்பேன் அண்ணா என்று 50 முன்னால் உறுதிமொழி எடுத்தவர் அவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சோ லட்ச தொண்டர்களின் எஃகு இதயத்தை நம்பி நாம் கொடுத்த வாக்கை நம்முடைய உடன்பிறப்புகள் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உறுதிமொழி தந்த உடன்பிறப்புகளின் தலைவர் அவர். அவர் பேரறிஞர் அண்ணாவுக்கு கொடுத்த வாக்கை அவரது தம்பிமார்களாகிய நாங்கள் காப்பாற்றினோம். இப்படி தன்னை தந்து இந்த தாய் நாட்டை உருவாக்கிய தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய அரும்பணிகளை போற்றும் விதமாக அவரது வாழ்வின் சாதனைகளை சிந்தனைகளை மக்களும் வருங்கால தலைமுறையும் அறியக்கூடிய வகையில் நவீன விளக்கப்படங்களுடன் சென்னை காமராஜர் சாலை அண்ணா நினைவிட வளாகத்தில் 2.21 ஏக்கர் பரப்பளவில் ₹39 கோடி மதிப்பீட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என இந்த மாமன்றத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2021 தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளான சேர்க்கை சட்டம் சட்ட முன்னுரிமை நான் அறிமுகப்படுத்த முன்வருகிறேன். தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் நகர்ப்புறங்களில் உள்ள தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களை விட கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் சேர்க்கை பெறுவதை கருத்தில் கொண்டு 1997 கிராமப்புற பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு தொழிற்கல்வி படிப்புகளில் 15 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டண சலுகை அளிக்கப்பட்டது. கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பின்தங்கிய பகுதியில் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு 2006 தொழிற்கல்வி படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு 2007-08 முதல் பிளஸ் டூ தேர்விலை பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இருப்பினும் கடந்த பல ஆண்டுகளாக நமது மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களோடு போட்டியிடும் அவர்கள் விரும்பக்கூடிய உயர்கல்வியினை பெறுவது தொழிற்கல்வி படிப்புகளில் சேருவது மிகவும் கடினமாக இருக்கிறது. பல்வேறு சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால் அனைத்து மாணவர்களுக்கும் உயர்கல்வி பெறுவதில் சம வாய்ப்பு கிடைக்க பெறுவதில்லை. ஏற்கனவே அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் தேசிய தகுதி தேர்வில் நீட் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. மருத்துவ படிப்பை போன்றே கால்நடை மருத்துவம், வேளாண் கல்வி, பொறியியல், சட்டம் போன்ற இதர தொழில் கல்விகளிலும் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் இருக்கிற காரணத்தால் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் சமூக பொருளாதார நிலைகள், அத்தகைய மாணவர்கள் அனுபவித்த குறைபாடுகள் ஏதேனும் இருப்பின் மற்றும் பல்வேறு வகைகளிலான தொழிற்கல்வி படிப்புகள் கல்வி நிறுவனங்களில் அவர்களின் முந்தைய சேர்க்கை தொடர்பான சிக்கல்களை ஆய்வு செய்து மற்றும் அவர்களது குறைந்த பிரதிநிதித்துவத்திற்கு மேற்கூறப்பட்ட காரணங்கள் வழிவகுத்திருந்தால் அவர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கான தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க டெல்லி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு த. முருகேசன் அவர்கள் தலைமையில் மூத்த அலுவலர்கள் கொண்ட ஒரு ஆணையமானது அரசால் அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பல வகையான பள்ளிகள் ஏறக்குறைய 1.3 கோடி மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2019-20 கல்வியாண்டில் மேல்நிலை கல்வி 2 பயின்ற மாணவர்களின் எண்ணிக்கை 8.5 லட்சம் ஆகும். அவர்களுள் 3.45 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் ஆவார். ஆனால் பொறியியல் கல்வியில் 2020-21 கல்வியாண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் 0.83 விழுக்காடாகும். இதேபோன்று அரசு பொறியியல் கல்லூரியில் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் முறையே 6.31% மற்றும் 0.44 விழுக்காடு மட்டுமே சேர்க்கை பெற்றுள்ளனர். மற்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கான கால்நடை மருத்துவ படிப்பிலும் 2020-21 கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் 3 விழுக்காடு மட்டுமே உள்ளது. இது கடந்த ஆண்டுகளை காட்டிலும் குறைவு. இதே நிலையே மீன்வளம் தொழிற்கல்வி படிப்பிலும் நிலவுகிறது. கடந்த ஆண்டில் 3.7 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களே இப்படிப்பில் சேர்ந்துள்ளனர். வேளாண்மை தொழிற்கல்வி படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை 4.89 விழுக்காடாக உள்ளது. திருச்சிராப்பள்ளியில் உள்ள தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கான மாணவர் சேர்க்கையானது பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெறுகிறது. அதில் அரசு பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை 1 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே உள்ளது. இவ்வாறு தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களோடு போட்டியிட்டு சேர்க்கை பெறுவதில் அரசு பள்ளி மாணவர்கள் பின்தங்கிய நிலையிலே உள்ளனர். ஏழ்மை நிலை, அறியாமை, போதிய வழிகாட்டுதலின்மை காரணமாக அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் தொழிற்கல்வி படிப்புகள் குறித்த விழிப்புணர்வினை குறைவாக பெற்றுள்ளனர். எனவே இதனை நன்கு ஆய்வு செய்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்த
பல தீர்வுகளை பரிந்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் தொழிற்கல்வி படிப்புகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10 விழுக்காட்டிற்கு குறையாமல் முன்னுரிமை வழங்கலாம் என ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. ஏற்கனவே மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு முன்னுரிமை வழங்கியது போல பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மருத்துவம், மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அனைத்து இடஒதுக்கீட்டு பிரிவுகளிலும் 7.5 விழுக்காடு இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டு அதற்கான சட்ட முன்மொழிவு இந்த அவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்மொழிவை அறிமுகம் செய்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சட்ட முன்மொழிவு ஏற்கப்பட்டது. கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது என்றால் கடல் கடந்து வாழும் தமிழர்களின் கண்ணீரால் என்று எழுதினார் பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா அவர்கள். அத்தகைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழி நடக்கக்கூடிய இந்த அரசின் சார்பில் கடல் கடந்து வந்த இலங்கை தமிழ் மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளை சட்டப்பேரவை விதி 110 கீழ் இன்று வெளியிட நான் விரும்புகிறேன். இலங்கை நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் 1983 ஏற்பட்ட இனக்கலவரத்திற்கு பிறகு கடல் கடந்து தமிழ்நாட்டிற்கு வர தொடங்கினார்கள். அத்தகைய தமிழ் மக்களை அன்று முதல் இன்று வரையிலும் நாம் அரவணைத்து காப்பாற்றி வருகிறோம். அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கி வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற தருணங்களிலெல்லாம் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இலங்கை தமிழர்களின் நலனில் எப்பொழுதும் அக்கறை கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் கடந்த 1997-98 முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு 2.6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3594 புதிய வீடுகள் தலா 5,750 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டன. மேலும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைப்பதற்கு 2.66 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. 1998-99 தலா 7,700 ரூபாய் மதிப்பீட்டில் 3,826 வீடுகள் 2.94 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டன. கடந்த 2/11/2009 இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள அடிப்படை தேவைகள் குறித்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் அப்பொழுது துணை முதலமைச்சராக இருந்த என்னையும் அமைச்சர்களையும் இலங்கை அகதிகள் முகாம்களுக்கு அனுப்பி ஆய்வு நடத்தி அறிக்கை தர உத்தரவிட்டார்கள். அப்படி ஆய்வு செய்துவிட்டு திரும்பி வந்து நாங்கள் அப்பொழுது கொடுத்த அறிக்கையினை ஏற்று இலங்கை அகதிகள் முகாம் வீடுகள் பழுது பார்ப்பது, புதுப்பிப்பது, புதிய கைப்பம்புகள், கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்துவது உள்ளிட்ட இலங்கை அகதிகள் முகாம்கள் இருக்கும் தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான 14 அடிப்படை பணிகளை 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செய்து கொடுத்த முதலமைச்சர் தான் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1983 அந்த ஆண்டு முதல் இதுவரை 3,04,269 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர். இவர்களில் 18,944 குடும்பங்களைச் சேர்ந்த 58,822 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் அமைந்துள்ள 108 முகாம்களில் 2 சிறப்பு முகாம் உட்பட தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 13,540 குடும்பங்களைச் சார்ந்த 34,087 நபர்கள் காவல் நிலையங்களில் பதிவு செய்து வெளிப்பதிவில் வசித்து வருகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக அகதிகளாக முறையான அடிப்படை வசதிகள் இன்றி வாழ்ந்து வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இனி பாதுகாப்பான, கௌரவமான, மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை அமைத்து தருவதை இந்த அரசு உறுதி செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதற்காக அவர்கள் தங்கியிருக்கும் முகாம்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பின்வரும் அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன்.
இலங்கை தமிழர்களது முகாம்களில் மிகவும் பழுதடைந்த நிலையில் 7,469 வீடுகள் 231,54,00,000 ரூபாய் செலவில் புதிதாக கட்டித்தரப்படும். இதில் முதற்கட்டமாக 3,510 புதிய வீடுகள் கட்டுவதற்கு நடப்பு நிதியாண்டில் 108,81,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம்களில் உள்ள மின்வசதி, கழிப்பிட வசதி மற்றும் குடிநீர் வசதி போன்ற இதர் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட 30,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர ஆண்டுதோறும் இதுபோன்ற வசதிகளை செய்து தர ஏதுவாக இலங்கை தமிழர் வாழ்க்கை தர மேம்பாட்டு நிதியாக 5,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அடிப்படை வசதிகள் மட்டுமில்லாமல் அவர்களின் பிள்ளைகளின் கல்வி மேம்பட, வாழ்வு சிறக்க பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பொறியியல் படிப்பு பயில்வதற்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் மதிப்பெண் அடிப்படையில் முதல் 50 மாணவர்களுக்கு அனைத்து கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் ஆகியவற்றை அரசே ஏற்கும். மேலும் வேளாண் பொறியியல் பட்டப்படிப்பிலும் மதிப்பெண் அடிப்படையில் முதல் 5 மாணவர்களுக்கும் மேற்சொன்ன கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமின்றி முதுநிலை பட்டப்படிப்பு பயிலும் அனைத்து முகாம் வாழ் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்றுக்கொள்ளும். இதற்காக ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களில் ஆண்டொன்றுக்கு தோராயமாக 750 மாணவர்கள் அரசு மற்றும் பிற கல்லூரிகளில் கலை, அறிவியல் மற்றும் பட்டயம் உள்ளிட்ட தொழில் படிப்புகள் படித்து வருகின்றனர். இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் போதுமானதாக இல்லை என அறியப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பாலிடெக்னிக் படிப்பிற்கு 2,500 ரூபாய், இளநிலை கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கு 3,000 ரூபாய், இளநிலை தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு 5,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது. இனி இதை உயர்த்தி பாலிடெக்னிக் படிப்பிற்கு 10,000 ரூபாய், இளநிலை கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கு 12,000 ரூபாய், இளநிலை தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு 20,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதற்காக ஆண்டுதோறும் 1,25,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும், அவர்கள் தங்களது வேலைவாய்ப்பு தகுதியினை உயர்த்தி கொள்ளவும், வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கவும், இதற்காக 5,000 முகாம் வாழ் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க 10,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும், சிறு குறு தொழில்கள் செய்திட ஏதுவாகவும் முகாம்களில் உள்ள 300 சுய உதவி குழுக்களுக்கு சுடல் நிதி மற்றும் சமுதாய முதலீட்டு நிதியாக ஒவ்வொரு சுய உதவி குழுவுக்கும் தலா 125,000 ரூபாய் வழங்கப்படும். அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 321 சுய உதவி குழுக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 50,000 ரூபாயோடு மேலும் 75,000 ரூபாய் வழங்கப்படும். இதற்காக நடப்பு நிதியாண்டில் 6,16,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு மாதந்தோறும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக பணக்குடை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையானது குடும்பத் தலைவருக்கு 1,000 ரூபாயும், இதர பெரியவர்களுக்கு 750 ரூபாயும், 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு 400 ரூபாயும் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பணக்குடை கடந்த 10 காலமாக உயர்த்தப்படாத நிலையில் இனி குடும்பத் தலைவருக்கு மாதந்தோறும் 1,500 ரூபாய், இதர பெரியவர்களுக்கு 1,000 ரூபாய் மற்றும் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு 500 ரூபாய் என்று உயர்த்தி வழங்கப்படும். இதனால் அரசிற்கு ஆண்டொன்றுக்கு கூடுதலாக 21,49,00,000 ரூபாய் செலவாகும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு மிக குறைந்த அளவிலேயே உள்ளது. பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இவர்களுக்கு எரிவாயு இணைப்பு பெற இயலாத நிலை உள்ளது. எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விலையில்லா எரிவாயு இணைப்பு மற்றும் இலவச அடுப்பு வழங்கப்படும். இதற்காக அரசிற்கு ஒரு முறை 7,00,000 ரூபாய் செலவினம் ஏற்படும். அதை தவிர குடும்பத்திற்கு 5 எரிவாயு உருளைக்கு தலா 400 ரூபாய் வீதம் மானியத் தொகை வழங்கப்படும். இதற்காக 380,00,000 ரூபாய் ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு தற்போது 20 கிலோவிற்கு மேல் வழங்கப்படும் அரிசிக்கு கிலோ 1 57 பைசா வீதம் மானியம் வழங்கப்படுகிறது. இதனை இனி ரத்து செய்து அவர்கள் பெறும் முழு அரிசி அளவும் விலையில்லாமல் வழங்கப்படும்.
இதற்கான செலவு தொகையான 19 லட்சம் ரூபாயும் அரசே ஏற்றுக்கொள்ளும். முகாம்வாழ் இலங்கை தமிழர்களுக்கு கோஆப்டெக்ஸ் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் இலவச ஆடைகளும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவச போர்வைகளும் வழங்கக்கூடிய திட்டத்தில் ஒன்றிய அரசு நிர்ணயித்த விலையில் ஆடைகள் வாங்கி வழங்க இயலாத நிலையில் நடப்பு ஆண்டிற்கு பெறப்பட்ட விலைப்புள்ளிகளின் அடிப்படையில் குடும்பம் ஒன்றிற்கு 1790 ரூபாயிலிருந்து குடும்பம் ஒன்றுக்கு 3473 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இதற்காக அரசிற்கு ஆண்டொன்றுக்கு 3 கோடி ரூபாய் கூடுதல் செலவினமாகும். முகாம்வாழ் இலங்கை தமிழர்களுக்கு ஒன்றிய அரசு நிர்ணயித்துள்ள 250 ரூபாய் மதிப்பில் 8 வகையான சமையல் பாத்திரங்களை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவசமாக வழங்க இயலாத நிலையில் 1296 ரூபாய் மதிப்பில் சேலம் இந்திய உருக்காலை நிறுவனம் மூலம் உயர்த்தப்பட்ட வீதத்தில் பாத்திரங்கள் வழங்கப்படும். இதனால் அரசுக்கு 1,97,00,000 ரூபாய் கூடுதலாக செலவினமாகும். இதை தவிர முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை அகதிகளுக்கும் வெளிப்பதிவில் உள்ள அகதிகளுக்கும் உரிய உதவிகள் வழங்கிடவும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும் குடியுரிமை வழங்குதல் மற்றும் அவர்களில் இலங்கை திரும்பும் அகதிகளுக்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்தல் போன்ற நீண்டகால தீர்வினை கண்டறிய ஏதுவாகவும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர், பொதுத்துறை செயலாளர், மறுவாழ்வுத்துறை இயக்குனர் மற்றும் பிற அரசு அலுவலர்கள், அரசு சாரா உறுப்பினர்கள், முகாம்வாழ் இலங்கை தமிழர்களுடைய பிரதிநிதி மற்றும் வெளிப்பதிவில் வசிக்கக்கூடிய அகதிகளுக்கான பிரதிநிதி ஆகியோர் உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழு ஒன்று நிச்சயமாக விரைவில் அமைக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள முகாம்வாழ் இலங்கை தமிழர் நலன் பேணிட இந்த அரசு வீடு மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தலுக்கு 261,54,00,000 ரூபாய், அவர்களது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்திட 12,25,00,000 ரூபாய் மற்றும் அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட 43,61,00,000 ரூபாய், மொத்தம் 317,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திடும் என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது இங்குள்ள தமிழர்களை மட்டும் இல்லை, கடல் கடந்து வாழக்கூடிய தமிழர்களையும் காக்கக்கூடிய அரசு தான் இந்த அரசு என்பதை கூறி அமைகிறேன். 110 விதியின் கீழ் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். சமூக நிதி கொள்கையின் தாய்மொழியாக விளங்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம். வகுப்புரிமை, வகுப்பு வாரி உரிமை, இடஒதுக்கீடு, சாதி ரீதியான ஒதுக்கீடு என்று எந்த பெயரை சொல்லி அழைச்சாலும் அதை சமூக நிதி என்ற ஒற்றை சொல் கொடுக்கும் பொருளை இவர் எந்த சொல்லும் தருவது கிடையாது. அத்தகைய சமூக நிதி கொள்கை தான் திராவிட இயக்கம். இந்த தமிழ் சமுதாயத்திற்காக கொடுத்த மாபெரும் கொடையாகும் அது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்துக்கே அந்த தத்துவத்தை திராவிட இயக்கம் கொடையாக வழங்கியது. வகுப்புரிமை, கம்யூனல் ஜீவோ எனும் இடஒதுக்கீட்டு முறையை 100 ஆண்டுகளுக்கு முன் நடைமுறைக்கு கொண்டு வந்தது நீதி கட்சி தான். மூடப்பட்டு கிடந்த கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகார பதவிகள் அனைத்தும் அதன் மூலமாக அனைவருக்கும் ஆக்கியது. சுதந்திர இந்தியாவில் அதற்கு சட்ட ரீதியான இடர்பாடு வந்தபோது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருந்து முன்னெடுத்த போராட்டம் தான் அது. இந்திய துணைக்கண்டத்தை அதை கவனிக்க வச்சது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதனை அன்றைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே வலியுறுத்தியதன் காரணமாக இந்திய அரசியல் சட்டத்தில் முதல் திருத்தம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டின் சமூக நிதி கொள்கைக்கு இந்திய அரசியல் சட்ட அங்கீகாரம் கிடைச்சது. அப்படி சமூக நிதி அடைய பல்வேறு போராட்டங்களை நடத்திய இயக்கம்தான் திராவிட இயக்கம். பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்குரிய இடஒதுக்கீட்டினை உறுதிப்படுத்தியதும், காலத்தின் தேவைக்கேற்ப அளவு மாற்றம் பெற்று தந்ததும், கடந்த 1/2 நூற்றாண்டு காலமாக வரலாற்றிலே இருக்கக்கூடிய அந்த சரித்திர சான்ற மறைக்க முடியாத சாசனமாக அமைந்திருக்கிறது. சமூக நீதிக்கான தொடர்ச்சியான போராட்டங்கள் வரிசையில் 1987 ஆம் ஆண்டு நடைபெற்ற 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கோரி வட தமிழகத்தில் நடந்த போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த போராட்டத்தில் அன்றைய அரசின் காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர்கள் 21 பேர். சமூக நிதி போராளிகளான அவர்களுடைய உயிர் தியாகத்திற்கும் போராட்டத்திற்கும் நியாயம் வழங்கிடும் வகையில் 1989 ஆம் ஆண்டு அமைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமைந்த அரசு
இந்தியாவிலேயே முதல் முறையாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவை அமைச்சு கொடுத்து அவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சம அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவருடைய முன்னேற்றத்திற்கான பாதையை வகுத்து தந்துச்சு. சமூக நீதி கொள்கையின் தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் செயல்படக்கூடிய நம்முடைய அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னிய சமுதாயத்தினருக்கு 10.5 விழுக்காடு தனி ஒதுக்கீட்டின சட்டபூர்வமாக நடைபெறும் வழி இருக்கு. ஒடுக்கப்படும் சமுதாயம் எதுவாக இருந்தாலும் அதன் உரிமைகள் காக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்ந்த நோக்கமாகும். அத்தகைய தியாகிகளின் பங்களிப்பை நினைவு கூர்ந்து 1987 இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கக்கூடிய 21 சமூக நிதி போராளிகள் தியாகத்தை மதித்திடக்கூடிய வகையில் ₹4 கோடி மதிப்பீட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நான் அளித்த வாக்குறுதி இது. யார் மறந்தாலும் நிச்சயம் நான் மறக்கலை, யாரையும் மறக்க மாட்டேன். நான் சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பைச் சார்ந்தவன். மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் பட்டியலில் என் வகுப்புக்கு ஒரு இடம் உண்டு. நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதால் பின்தங்கிய வகுப்பினர் நலனுக்காக என் உயிரையே பணயமாக வைத்து போராடுவேன் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் சொன்ன வாசகம் இது. அந்த உறுதிமொழியை நானும் ஏற்றுக்கொண்டுள்ளதன் அடையாளம்தான் இந்த அறிவிப்பு என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் ஔவையார் கபிலர் வள்ளலார் வரிசையில் தமிழ் சிந்தனை மரபை வளர்த்தெடுத்த மாபெரும் ஆளுமையான அயோத்திதாசு பண்டிதர் அவர்களின் பெருமையை போற்றக்கூடிய அறிவிப்பு ஒன்றை 110 விதியின் கீழ் இந்த மாமன்றத்தில் எடுத்து வைப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 சொற்கள் இல்லாமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது. ஒன்று தமிழன், இன்னொன்று திராவிடம். இந்த 2 சொற்களையும் அரசியல் களத்தில் அடையாள சொல்லாக மாற்றியவர் தான், அறிவாயுதம் ஏந்தியவர் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். 1981 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பூர்வ தமிழர் என்று பதிய சொன்னவர் பண்டிதர் அவர்கள். 1891 அவர் தொடங்கிய அமைப்பின் பெயர் திராவிட மகாஜன சபை ஆகும். 1907 ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கி அதையே தமிழன் என்ற இதழாக நடத்தி வந்தவர் அவர். பூர்வீக சாதி பேதமற்ற திராவிடர்கள் என்று அழைத்தவர் அவர். அதனால்தான் தமிழன், திராவிடம் ஆகிய 2 சொற்களையும் அறிவாயுதமாக ஏந்தினார் என்று நான் குறிப்பிட்டேன். அவர் போட்டுக் கொடுத்த பாதையில்தான் தமிழ்நாட்டு அரசியல் செயல்பட்டு வருகிறது. எழுத்தாளர், ஆய்வாளர், வரலாற்றாசிரியர், மானுடவியல் சிந்தனையாளர், பதிப்பாளர், பத்திரிகையாளர், மருத்துவர், பேச்சாளர், மொழியியல் வல்லுநர், பன்மொழி புலவர், புதிய கோட்பாளர், சிறந்த செயல்பாட்டாளர், சளைக்காத போராளி என பன்முக ஆற்றலை கொண்டவர்தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அவரது தாத்தா திரு கந்தப்பன் அவர்கள் தன்னிடமிருந்த திருக்குறளை ஓலைச்சுவடிகளை திரு எல்லிஸ் அவர்களிடம் கொடுத்து திருக்குறளை அச்சுப்பதிப்பாக கொண்டு வந்ததை நினைக்கும் போது குறளுக்கு அவருடைய குடும்பம் ஆற்றிய தொண்டுக்காக நாம் அனைவரும் தலைவணங்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்களே என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி அயோத்திதாச பண்டிதர் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் அவர் சொன்னதை தாண்டி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்கு சாதியும் மதமுமே தடை என்று சொன்ன அயோத்திதாசர் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் எவரோ அவர்தான் மனிதர் என்று முழங்கினார். 1845 முதல் 1914 வரை வாழ்ந்த அயோத்திதாசர் அவர்களுடைய 175 விழாவினை நினைவாக அவரது அறிவை வணங்கும் விதமாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவிடுவதில் இந்த அரசு பெருமைப்படுகிறது. மகான் புத்தரை இரவு பகலற்ற ஒளி என்று சொன்ன அயோத்திதாச பண்டிதர்களுடைய சிந்தனைகளும் இரவு பகலற்ற ஒளியாக இந்த தமிழ் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன்.
வஉசி அவருடைய 150வது பிறந்தநாள் வருகிறது. எனவே அது அரசு விழாவாக அவரை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நாம் செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னுடைய முதல் சுதந்திர தின உரை, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் சுதந்திர தின உரையிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், வஉசி அவருடைய 150வது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று நான் அறிவித்திருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 150வது ஆண்டு விழாவாக வருகிற காரணத்தால் 14 அறிவிப்புகளையும் இப்போ நான் அறிவிக்க இருக்கிறேன். சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள வஉசி சிதம்பரனார் அவர்கள் சிறையில் இழுத்த செக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபம் ஒளிவூட்டி அங்கு அன்னாருடைய மார்பளவு சிலை திறந்து வைக்கப்படும். தூத்துக்குடி மாநகரில் முதன்மை சாலையான மேலே பெரிய காட்டன் சாலை இனி வஉசி சிதம்பரனார் சாலை என பெயர் வைக்கப்படும். தனது வாழ்நாளில் முக்கிய நாட்களை கோவை சிறையிலே கழித்த வஉசி சிதம்பரனாருடைய முழு உருவச் சிலையானது கோயம்புத்தூர் வஉசி சிதம்பரனார் பூங்காவில் அமைக்கப்படும். செய்தித்துறையின் பராமரிப்பில் உள்ள ஒட்டப்பிடாரம் வஉசி சிதம்பரனார் அவர்கள் வாழ்ந்த நினைவு இல்லமும், திருநெல்வேலியில் உள்ள வஉசி சிதம்பரனார் அவருடைய மணிமண்டபமும் புனரமைக்கப்பட்டு அவ்விடங்களில் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றை அனைவரும் அறிந்து பயனடையும் வகையில் ஒளி காட்சி அமைக்கப்படும். வஉசி சிதம்பரனார் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றினை சித்தரிக்கும் திரைப்படத்தினை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் நவீன டிஜிட்டல் முறையிலே அது வெளியிடப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வஉசி சிதம்பரனார் அவர்கள் பெயரில் புதிய ஆய்விருக்கை ஒன்று அமைக்கப்படும். வஉசி சிதம்பரனார் அவர்கள் எழுதியுள்ள அனைத்து புத்தகங்கள் புது பொலிவுடன் புதுப்பிக்கப்பட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலம் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். திருநெல்வேலியில் வஉசி சிதம்பரனார் மற்றும் மகாகவி பாரதியார் படித்த பள்ளிக்கு தேவையான கூடுதல் வகுப்பறைகள், கலையரங்கம் மற்றும் நினைவு நுழைவு வாயில் ₹1.5 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கப்பல் கட்டுமானம், தொழில்நுட்பம், போக்குவரத்து ஆகிய கப்பல் தொடர்பான துறைகளில் ஈடுபட்டு சிறந்த பங்காற்றி வரும் தமிழர் ஒருவருக்கு கப்பலோட்டிய தமிழன் வஉசி விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும். விருது தொகையாக 5 லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். கப்பலோட்டிய தமிழர் வஉசி சிதம்பரனார் அவர்கள் மறைந்த நவம்பர் 18ஆம் தேதியை தியாக திருநாளாக அறிவித்து கொண்டாடப்படும். இந்த ஆண்டு செப்டம்பர் 5, 2021 முதல் செப்டம்பர் 5, 2022 வரை தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் உருவாகும் அரசு கட்டடங்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார் அவர்கள் பெயர் சூட்டப்படும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறிந்து பயனடையும் வகையில் போக்குவரத்து துறையின் சார்பில் பேருந்து ஒன்றில் கப்பலோட்டிய தமிழன் வஉசி சிதம்பரனார் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பப்படும். தமிழ் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக வஉசி சிதம்பரனார் அவர்கள் குறித்த இணையவழி கருத்தரங்கமும் நடைபெறும். தமிழ் நிகர்நிலை கல்விக் கழகத்தின் வாயிலாக கப்பலோட்டிய தமிழன் வஉசி சிதம்பரனார் அவர்கள் எழுதிய நூல்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியவை முழுவதும் இணையத்திலே மின்மயப்படுத்தி வெளியிடப்படும். நெசவாளர்களின் நலனுக்காக பல்வேறு அறிவிப்புகளையும் நலத்திட்டங்களையும் வழங்கியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு. அதன் தொடர்ச்சியாக இப்போது நெசவு தொழிலை நம்பியிருக்கக்கூடிய நெசவாளர் தோழர்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் நன்மையை கருத்தில் கொண்டு ஒரு முக்கிய அறிவிப்பினை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அனுமதியோடு 110 விதியின் கீழ் வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய துணித்தொழில் வணிகத்தில் 1/3 தமிழ்நாடு துணித்தொழில் வகிக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள நூற்பாலைகளின் எண்ணிக்கை 1570. இவ்வாலைகள் மூலம் நூற்கப்படும் நூல் நாட்டின் மொத்த நூற்பு திறனில் 45%. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள நூற்பாலைகளுக்கு தேவையான பஞ்சின் அளவில் 95% பிற மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண் பொருட்கள் விற்பனை ஒழுங்குமுறை சட்டம் 1987 பிரிவு 24 படி பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சின் விற்பனை மதிப்பு மீது சந்தை நுழைவு வாரியாக 1 விழுக்காடு விதிக்கப்படுகிறது.
மேற்படி சட்டத்தின்படி பருத்தி, பொதி, பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சு ஆகியவை வேளாண் பொருட்களாக கருதப்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள சந்தை பகுதிகளில் கொள்முதல் அல்லது விற்பனை செய்யப்படும் போது ஒரு விழுக்காடு சந்தை நுழைவு வரி விதிக்கப்படுகிறது. சந்தை நுழைவு வரி என்பது பருத்தி பொதிகள் மீது மட்டுமே விதிக்கப்பட வேண்டும். மாறாக பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சு போன்ற உற்பத்தி பொருட்கள் மீதும் ஒரு விழுக்காடு சந்தை நுழைவு வரி விதிக்கப்படுகிறது. இதனால் வெளி மாநிலங்களிலிருந்து பஞ்சு கொள்முதல் செய்யப்படும் போது சிறுகுறு நூற்பாலைகள் போக்குவரத்து கட்டணம் செலுத்துவதில் பெரும் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. பஞ்சின் மீது விதிக்கப்படும் சந்தை நுழைவு வரியை நீக்க வேண்டும் என்பது தொழில் முனைவோர் மற்றும் நெசவாளர்களின் நெடுநாள் கோரிக்கையாக இருக்கிறது. இதனால் மாநிலத்தில் இந்திய பருத்தி கழகம் பஞ்சு நூல் விற்பனையை மேற்கொள்ளும் போது நூற்பாலைகள் பெரிய அளவிலான பஞ்சு இருப்பினை பராமரிக்க வேண்டியதில்லை. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நெசவாளர்களுடன் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டங்களில் இவ்வரி நீக்கப்பட வேண்டும் என்பதை தங்களது கோரிக்கையாக தெரிவித்தனர். இதனை கருத்தில் கொண்டு தொழில் முனைவோர் மற்றும் நெசவாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று பஞ்சு மீதான ஒரு விழுக்காடு சந்தை நுழைவு வரி ரத்து செய்யப்படுகிறது. இதற்கான உரிய சட்ட திருத்தம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வரப்படவிருக்கிறது என்பதை கூறி அமைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக 1967 ஆண்டு ஆட்சிக்கு வந்தப்போ இந்த ஆட்சியே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார்கள். 6வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த பகுத்தறி பகலவனின் அறிவுச்சுடரை போற்றும் விதமாக வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு ஒன்றை விதி எண் 110 கீழ் பேரவையினுடைய தலைவருடைய அனுமதியோடு இந்த மாமன்றத்தில் வெளியிடுவது என் வாழ்வில் கிடைத்திருக்கிற நல் வாய்ப்பு என்று நான் எண்ணுகிறேன். ஈவேர ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரைப் போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு அதே பணியாய் இருப்பவன். இதை செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் அந்த பணியை செய்ய யாரும் வராததனால் நான் அதை மேம்போட்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன் என்று அறிவித்து கொண்டு 95 வயது வரை மூத்திரசட்டியை தூக்கி கொண்டு இந்த இனத்துக்காக நாட்டுக்காக போராடியவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்பதையே அடிப்படையாக கொண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய தந்தை பெரியார் அவர்கள் மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக ஆக்குவதற்கு அறிவுலக ஆசானாக இந்த நாட்டை வளம் வந்தார். அவர் நடத்திய போராட்டங்கள் யாராலும் காப்பி அடிக்க முடியாத போராட்டங்கள். அவர் எழுதிய எழுத்துக்கள் யாரும் எழுத தயங்கும் எழுத்துக்கள். அவர் பேசிய பேச்சுக்கள் யாரும் பேச பயப்படும் பேச்சுக்கள். தமிழர் நலமெல்லாம் தன்னுடைய நலமாக கருதினார். தமிழருக்கு எதிரானது எல்லாவற்றையும் தனது எதிரியாக கொண்டு எதிர்த்திருக்கிறார். அவர் நடந்த நடை, அவர் நடத்திய சுற்றுப்பயணங்கள், அவர் நடத்திய மாநாடுகள், அவர் நடத்திய போராட்டங்களை சொல்ல தொடங்கினால் இந்த மாமன்றத்தை 10 நாட்களுக்கு ஒத்திவைத்து பேச வேண்டும். மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம், இவை ரெண்டும் தான் அவரது அடிப்படை கொள்கைகள். சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தனம் ஒழிப்பு ஆகிய ரெண்டும் தான் அவரது இலக்குகளாக இருந்திருக்கிறது. அந்த ரெண்டுக்கும் எவையெல்லாம் தடையாக இருக்குமோ அவை அனைத்தையும் கேள்வி கேட்டார். அறிவியல் பூர்வமாக கேள்வி கேட்டார். தன்னை போலவே சிந்திக்க தூண்டினார். அவரது சுயமரியாதை சிந்தனையால் தமிழினம் சுயமரியாதையை சிந்தனையை பெற்று அவர் உருவாக்கிய பகுத்தறிவின் கூர்மையால் தமிழினம் சிந்தனை தெளிவு பெற்றது. சாதியால் அடக்கி ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் மேன்மை அடைவதற்கான சமூக நீதி கதவை திறந்து வைத்தது அவரது கைத்தடியே ஆகும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்று இந்தியா முழுமைக்கும் சமூக நீதி கருத்துக்கள் விதைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் அதற்கு அவர் போட்ட அடித்தளமே காரணம். நாடாளுமன்றத்தின் வாசலுக்கே போகாத
அவரால் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதன்முதலாக திருத்தம் செய்யப்பட்டது. சட்டமன்றத்திற்குள் வர ஆசைப்படாத அவரது சிந்தனை கொண்ட சட்டங்கள் ஏராளமாக இந்த மாமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தனது சிந்தனையை அடுத்தவர் மூலமாக செய்ய வைக்கும் அபூர்வமான ஆற்றல் அவருக்குத்தான் இருந்தது. என் வாழ்வில் வசந்தகாலம் என்பது தந்தை பெரியாரோடு நான் இளைஞராக இருந்து வளம் வந்த காலம்தான் என்று நம்மையெல்லாம் உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார் என்று எழுதினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பேரறிஞர் பெருந்தகையும் தலைவர் கலைஞர் அவர்களும் உருவான குருகுலம் பெரியாருடைய குருகுலம் தான். இந்த குருகுலத்து பயிற்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அரசியல் புரட்சிகர கருத்துக்களை தமிழ்நாட்டில் விதைத்தது. ஆட்சிக்கு வந்து அதே கொள்கையை நிறைவேற்றி வரும் அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உலகில் எந்த சீர்திருத்த இயக்கத்திற்கும் கிடைக்காத புகழாகும். சீர்திருத்தவாதிகள் பேசிவிட்டு போயிருப்பார்கள், ஆட்சியாளர்களுக்கு அதன் வாசனையே இருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கமாக அரசியல் இயக்கமாக மாறி அந்த இயக்கம் சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி சட்டமாகவும் ஆக்கி அந்த சமுதாயத்தை மேன்மடைய வைத்திருக்கிறது. அவரால் கல்வி பெற்றவர்கள், அவரால் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள், அவரால் அதிகாரத்தை பெற்றவர்கள், அவரால் பெண்ணினமடைந்த வளர்ச்சிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைந்த எழுச்சிகள் ஆகியவற்றுக்கு இன்றைய தமிழ்நாடே சாட்சி. இந்த விதை தந்தை பெரியார் போட்ட விதை. பேரறிஞர் அண்ணா அதற்கு எருவூட்டினார். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை வளர்த்தார்கள். அதனை மாபெரும் விருட்சமாக காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம், சமூக நீதி, இன உரிமை ஆகியவற்றை அடிப்படையை கொண்டு அந்த கொள்கையை தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கினார்கள். அதுதான் கடந்த நூற்றாண்டில் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது, எதிர்காலத்திற்கு பாதை அமைத்து தரப்போகிறது. இந்த உணர்வை, உணர்ச்சியை, எழுச்சியை, சிந்தனையை விதைக்கும் அடையாளமாக அறிவாசான் தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 ஆண்டுதோறும் சமூக நீதி நாள் ஆக கொண்டாடுவது என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. தந்தை பெரியாரின் அறிவு வெளிச்சத்தில் வளர்ந்தவர்கள் நாம் நமது நன்றியின் அடையாளமாக இந்த நாளை கொண்டாடுவோம். சாதிய ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை கொடுமைகள், மத வேறுபாடுகள் உதறி தள்ளுவோம். பெண்களை சமநிலையில் மதிப்போம். அந்த எண்ணத்தை விதைக்கும் விதமாக இந்த உறுதிமொழியை தயாரித்துள்ளோம். ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 அன்று தலைமைச் செயலகம் தொடங்கி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கீழ்கண்ட உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக்கொள்வோம். பிறப்புக்கும் எல்லாவிற்கும் என்ற அன்பு நெறியும், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுடப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியை அடித்தளமாக கொண்டு சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் என்று இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் மறைந்தபோது தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டார். நாம் தொடர்வோம் என்றார் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள். எனவே நாம் தொடர்வோம், தொடர்வோம், தொடர்வோம். நன்றி. அரசு ஊழியர்களின் உற்ற நண்பனாக, அவர்களுக்கு உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்கக்கூடிய தோழனாக என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருகிறது. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற அரசுகள் அறிவித்த, செயல்படுத்திய அரசு ஊழியர்களுக்கான நலத்திட்டங்கள் எண்ணற்றவை. இந்த நாட்டிற்கே வழிகாட்டுபவை. அந்த வகையில் அண்மையில் பல்வேறு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களைச் சேர்ந்த சங்க பிரதிநிதிகள் அரசிடம் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலித்து
பின்வரும் முக்கிய அறிவிப்புகளை 110 விதியின் கீழ் வெளியிட விரும்புகிறேன். 1. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு குறித்து நிதிநிலை அறிக்கையில் 1/4/2022 முதல் அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து வரப்பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலித்து இந்த அரசுக்கு கடும் நெருக்கடியான நிதி சூழல் இருப்பினும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அறிவிக்கப்பட்ட நாளுக்கு 3 மாத காலத்திற்கு முன்னதாகவே, அதாவது 1/1/2022 முதல் அகவிலைப்படி உயர்வு அமுல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதன் மூலம் 16 லட்சம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்கள் பயன்பெறுவார்கள். இவ்வாறு அறிவிக்கப்பட்ட காலத்திற்கு முன்னரே அகவிலைப்படி உயர்வினை அமுல்படுத்துவதால் 3 மாத காலத்திற்கு கூடுதலாக 1,620 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். ஆண்டொன்றுக்கு கூடுதலாக 6,480 கோடி ரூபாய் செலவாகும். 2. சத்துணவு மையங்களில் பணிபுரியும் சத்துணவு சமையலர்கள் மற்றும் சமையல் உதவியாளர்கள் ஆகியோரின் ஓய்வு பெறக்கூடிய வயது 58 லிருந்து 60 ஆக உயர்த்தப்படும். இதன் மூலம் தற்போது பணியில் இருக்கும் 29,137 சமையலர்களும் 24,576 சமையல் உதவியாளர்களும் பயன்பெறுவார்கள். 3. அரசு பணியாளர்கள் தங்கள் பணிகாலத்திலே பெற்றிடும் கூடுதல் கல்வித் தொகுதிக்கான ஊக்க ஊதிய உயர்வு 2020 ரத்து செய்யப்பட்டது. அரசு பணியாளர்கள் பெற்றிடும் கூடுதல் கல்வித் தொகுதியின் மூலம் அவர்களுடைய பணித்திறன் மேலும் மற்றும் அவர்களது செயல்பாடுகள் மேம்படுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு உயர்கல்வி தகுதிகளுக்கான ஊக்கத்தொகை ஒன்றிய அரசால் அண்மையில் அறிவித்துள்ள வழிகாட்டு முறைகளின்படி அந்த அடிப்படையில் விரைவில் அவர் அறிவிக்கப்படும். 4. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் தேவைக்கேற்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். 5. ஓய்வு பெறும் நாளில் அரசு பணியாளர்கள் தற்காலிக பணிநீக்கத்தில் வைக்கும் நடைமுறை தவிர்க்கப்படும். 6. 2016, 2017 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் முந்தைய அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் நடத்திய வேலைநிறுத்த போராட்டங்கள் தொடர்பாக பல்வேறு சங்கங்கள் தங்கள் வேலைநிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணிநீக்க காலத்தின பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டுமென கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனை பரிவுடன் பரிசீலித்து பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் அவருடைய வேலைநிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணி நீக்க காலம் ஆகியவை பணிக்காலமாக முறைப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 7. வேலைநிறுத்த போராட்டத்தின் போது பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை அதே இடத்தில் மீண்டும் பணியமர்த்தும் வகையில் கலந்தாய்வின் போது அவர்களுக்கான உரிய முன்னுரிமை வழங்கப்படும். மேலும் போராட்ட காலத்தில் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் கைவிடப்படும். அந்த ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக பதவி உயர்வு ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுவும் சரி செய்யப்படும். 8. பணியில் இருக்கும்போது காலமான அரசு பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் அரசு பணி பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நீக்கும் வகையில் கருணை அடிப்படையிலான நியமனங்கள் குறித்து தற்போது நடைமுறையில் உள்ள தெளிவின்மையை சரி செய்யும் வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும். 9. அரசு பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களை சார்ந்து வாழும் மகன்கள் மற்றும் மகள்கள் ஆகியோரை அவர்களது வயது வரும் என கருத்தில் கொள்ளாமல் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் ஆணைகள் பிறப்பிக்கப்படும். மேலும் அரசு ஊழியர்கள் இத்திட்டத்தின் கீழ் இடர்பாடுகள் ஏதுமின்றி பயன்பெற ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் ஒருங்கிணைந்த தனி தொலைபேசி உதவி மையம் ஹெல்ப் டெஸ்க் ஒன்று அமைக்கப்படும். 10. மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர் சங்கங்களால் கொரோனாவுக்கான சிகிச்சைகளை உயர் சிகிச்சை பிரிவில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைகளை பொறுத்தவரையில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிகிச்சை தொடர்பான 10 லட்சம் ரூபாய் விடவும் கூடுதலாக கொரோனா சிகிச்சைக்கான செலவு தொகை அரசு நிதி உதவியின் கீழ் அனுமதிக்கப்படும். 11. கணக்கு மற்றும் கருவூலத்துறையின் பணிகளை எளிதாக மேற்கொள்ளக்கூடிய பொருட்டு அவை துரிதமாகவும்
எளிதாகவும் செயல்படுத்தக்கூடிய வகையில் மாவட்டந்தோறும் பயிற்சியாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படும். 12. புதியதாக அரசு படையில் சேரும் அரசு பணியாளர்கள் மற்றும் பதவி உயர்வு பெறும் பணியாளர்களுக்கு பணி தொடர்பான பயிற்சியினை அந்தந்த மாவட்டங்களிலே வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் பவானி சாகர் சென்று பயிற்சி பெறும் நிலை தவிர்க்கப்பட்டு தாமதமின்றி அரசு ஊழியர்கள் உரிய காலத்தில் தங்களுக்குரிய தகுதிக்கான பருவம் முடித்தல் மற்றும் பதவி உயர்வு பெறுவது உறுதி செய்யப்படும். 13. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளதால் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சார தேவைக்கேற்ப ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும். மக்களாட்சி தத்துவத்தின் 4 தூண்களில் ஒன்றான நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள். அவர்கள் நலனில் எப்போதுமே அக்கறை கொண்டு அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு படிப்படியாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றும் என்று தெரிவித்து அமைகிறேன். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி எப்பொழுது அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் பாடுபடுகிற அரசாக விளங்கியிருக்கிறது. சமூகத்தில் சதிகளாலும் சாதிகளாலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை அன்பு கரம் கொண்டு அரவணைத்து அவர்கள் தங்களிடம் தேங்கி கிடக்கும் திறமைகளையும் அவர்களால் சமூகம் பெறத்தக்க பங்களிப்பையும் வெளிக்கொண்டு வருவதில் அதிக அக்கறை எப்போதும் காட்டி வரும் கொள்கை பிடிப்பை கொண்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆதி திராவிடர்களுக்கு கான்கிரீட் குறையிலான தொகுப்பு வீடுகள், இரட்டக்குவளை முறை ஒழிப்பு, சமத்துவபுரங்கள், சமத்துவ மயானத்திற்கு ஊக்கத்தொகை, உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தவே முடியாமல் இருந்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாரமங்கலம், கோட்டக்குச்சி, அந்தல் ஆகிய இடங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்தி சமத்துவ பெருவிழா கொண்டாடியவை போன்ற எண்ணற்ற செயல்பாடுகளை எடுத்துக்காட்டாக ஏம்ப இயலும். முதலமைச்சர் தலைமையில் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய விதி. இதில் முன்பெல்லாம் ஆளுங்கட்சி மக்கள் பிரதிநிதிகளையும் ஆதரவு கட்சி மக்கள் பிரதிநிதிகளையும் மட்டுமே அழைத்து நடத்தப்பட்ட கூட்டம் போல் இல்லாமல் அனைத்து இயக்கங்களையும் சார்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை குழு உறுப்பினர்களாக அமைத்து 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய அரசாணையை நாங்கள் வெளியிட்டோம். அவர்களை எல்லாம் அழைத்து 19 கூட்டம் நடத்தப்பட்டது. அனைத்து தரப்பு கருத்துக்களையும் உள்ளடக்கி ஒருங்கிணைந்த பார்வையை மக்கள் பிரச்சனையில் செலுத்தி தீர்வு காண வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். பேரறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று சொல்லியதை இதயத்தில் ஏற்றி ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து எங்கிருந்து வந்தாலும் அதை வரவேற்று செயல்படுத்தி எளிய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் அந்த கூட்டத்தில் பல நல்ல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. முதல் கட்டமாக அவற்றில் சிலவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணி இம்மாமன்றத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, மாநில அளவில் ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர் ஆகியோருடைய சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தமிழ்நாடு ஆதி திராவிட பழங்குடியினர் நல ஆணையம் என்கிற புதிய அமைப்பு ஒன்றை தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படும் வகையில் இந்த அரசு உருவாக்க சட்டம் இயற்றும். அதற்கான சட்ட முன்வடிவு வரைவு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும். இரண்டாவதாக, அக்கூட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை பொது நீரோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. முதற்கட்டமாக அப்பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள், அறிவுத்திறன் வகுப்பு, கணினி பயிற்சி போன்றவை பள்ளி கல்வித்துறையின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும். ஆனால் பள்ளிகளை நிர்வகிப்பது தொடர்ந்து ஆதி திராவிட பழங்குடி நலத்துறையின் கைவசமே இருக்கும். பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்புதல், பணி அமைப்பை நிர்வகித்தல், நிர்வாக பணிகளை கையாளுதல் போன்றவற்றை அத்துறையை செயல்படுத்தும். பள்ளி கல்வித்துறை அவற்றில் தலையிடாது. மூன்றாவதாக, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள வழக்குகளை விரைவாக இறுதி செய்வதற்கு தற்சமயம் தமிழ்நாட்டில் 18 சிறப்பு நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. மேலும் 4 புதிய நீதிமன்றங்கள் அமைப்பதற்கு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் திங்கள்
நடைபெற்ற மாநில அளவிலான விழிப்புணர்வு கூட்டத்தை தொடர்ந்து இன்னும் 4 புதிய நீதிமன்றங்களை சேலம், கிருஷ்ணகிரி, மதுரை, திருநெல்வேலி என வழக்குகள் அதிக நிலுவையில் உள்ள மாவட்டங்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையிலும் திருநெல்வேலியிலும் ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றங்கள் இருந்தாலும் அதிக அளவில் அங்கு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். 4வதாக, வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோரை சமுதாய கண்ணோட்டத்துடன் அணுகி முறையான நிவாரணம், வளமான எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் ஆகியவற்றை வழங்குவதற்கு தேவையான விழிப்புணர்வு பயிற்சிகள். சமத்துவம் காண்போம் என்கிற தலைப்பில் காவல்துறை, வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு நடத்தப்படும். 5வதாக, தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் சாதி வேறுபாடுகளை அற்ற மயானங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இறுதி பயணத்தில் பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்பதில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கும் இத்தகைய சிற்றூர்களுக்கு ஊக்கத்தொகையாக வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்த அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படும். 6வதாக, வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு 85,000 ரூபாயிலிருந்து 825,000 ரூபாய் வரை தற்சமயம் வழங்கப்பட்டு வருகிறது. இனி இத்தொகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சமாக 1 லட்சம் ரூபாயும் அதிகபட்சமாக 12 லட்சம் ரூபாயும் மாநில அரசு நிதி மூலம் உயர்த்தி வழங்கப்படும். விழிப்புணர்வு கூட்டமே தேவையில்லை என்கிற நிலையை அடைவதே நம் இலக்கு. தமிழ்நாட்டு மக்களின் மனதில் மடைமாற்றத்தை ஏற்படுத்தி நாம் அனைவரும் ஐயன் திருவள்ளுவன் கூறியதற்கேற்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒப்பற்ற தத்துவத்தின்படி இணைந்து வாழ நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு அமைகிறேன். வணக்கம். குடிமக்களை காக்க வேண்டிய ஒன்றிய அரசு. குடியுரிமை என்பது ஒவ்வொரு மனிதரின் சட்டபூர்வமான உரிமை. இந்திய நிலப்பரப்புக்குள் தங்கள் இருப்பிடத்தை கொண்ட அனைவருக்கும் குடியுரிமை வழங்கிட வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது பிரிவின்படி இந்திய நிலப்பரப்புக்குள் எந்த நபருக்கும் எந்த குடிமகனுக்கும் சட்டப்படியான சமத்துவம், அனைவருக்கும் சட்டப்படியான பாதுகாப்பு ஆகிய அம்சங்களை அரசு மறுக்க முடியாது. 1955 குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை பெற மதம் ஒரு அடிப்படையாக இல்லை. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு கொண்டு வந்த திருத்தத்தில் மதத்தை ஒரு அடிப்படையாக மாற்றுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை மதச்சார்பற்ற அரசு என்கிறது. அதன்படி பார்க்கும்போது மதத்தை அடிப்படையாக கொண்டு எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது. அதனால்தான் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டியுள்ளது. இந்திய குடியுரிமை சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் கடந்த 2019 டிசம்பர் திங்கள் 19ஆம் நாள் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 என்று பெயர் சூட்டப்பட்டது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து 2014 டிசம்பர் மாதத்திற்கு முன்னர் இந்தியாவிற்குள் புலம்பெயர்ந்து குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிக்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ஆகியோருக்கு இந்த சட்டம் குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்கிறது. இஸ்லாமியர் இதில் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டுள்ளனர். இது மக்களை மத ரீதியாக பிரிக்கிறது என்பதால் இந்த சட்டத்தை ஆரம்ப நிலையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. இந்த சட்டமானது நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு, குறிப்பாக மதச்சார்பற்ற தன்மைக்கு முற்றிலும் எதிரானதாகும் என்ற காரணத்தினாலும், அது நாட்டு நலனுக்கு உகந்ததல் என்பதாலும் எதிர்ப்பை தெரிவித்தோம். இச்சட்டத்தின் எதிர்க்கும் வகையில் அது நிறைவேற்றப்படுவதற்கு முன்பே அதனை எதிர்த்து இந்த மாமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். ஆனால் அக்கோரிக்கை முந்தைய அரசால் ஏற்கப்படவில்லை. எனினும் இது தொடர்பாக இச்சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் வாக்களித்திருக்கின்றன. அகதிகளாக வருபவர்களை சக மனிதர்களாக பார்க்க வேண்டும். மத ரீதியிலோ, இன ரீதியிலோ, எந்த நாட்டிலிருந்து வருபவர்கள் என்ற ரீதியிலோ அவர்களை பிரித்து பார்க்கக்கூடாது என்பதுதான் சரியான பார்வையாக இருக்கும். வாழ்க்கையை இழந்து சொந்த நாட்டில் வாழ முடியாமல் வேறு நாட்டுக்கு வருபவர்களிடம் பாகுபாடு காட்டுவது அகதிகளுக்கு நன்மை செய்வது ஆகாது. ஏற்கனவே துன்பப்பட்ட மக்களை மேலும் துன்பத்துக்கு ஆளாக்கி பார்ப்பதாகும். அரசியல் ரீதியான பாகுபாட்டை
சட்ட ரீதியான பாகுபாடாக உறுதிப்படுத்துவது மிக மிக தவறானதாகும். அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் இந்த சட்டத்தின் மூலமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் வரலாம் என்றால் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு தடை விதித்தது ஏன்? இதுதான் இலங்கை தமிழருக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம். இதனால்தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டில் வாழ முடியாமல் தமிழகம் தப்பி வந்து முகாம்களிலும் வெளியிலும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்ப நினைக்காதவர்கள். இங்கு குடியுரிமை பெற்று வாழலாம் என்று நினைப்பவர்களது உரிமையை இந்த சட்டம் பறிக்கிறது. ஒன்றிய அரசு இலங்கை தமிழர்களை பற்றி கவலைப்படவில்லை என்பதை விட வஞ்சனையுடன் செயல்படுகிறது. அதனால்தான் இதனை எதிர்க்க வேண்டியுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு மாறானது இந்த சட்டத்திருத்தம். இந்த சட்டத்திருத்தம் இந்தியாவில் மொழி, இனம், மதம், நிறம், வாழ்விட சூழல் என பல்வேறு வகைகளில் வேறுபட்டிருந்தாலும் இணைந்து வாழும் மக்களை பிரித்து வைக்க ஒன்றாக அமைந்திருக்கிறது. உலகில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக இன்றும் இந்தியா மிளிர்வதற்கு காரணம் வேற்றுமையில் ஒற்றுமை எனும் தத்துவம்தான். பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட நாடாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மதம், இன, மொழி, மாநில வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகிறார்கள். இந்தியாவின் சுதந்திரம் என்பது அனைவரும் சேர்ந்து போராடியதால் கிடைத்தது. இமய முதல் குமரி வரையிலான ஒற்றுமையால் அடைந்த வெற்றியாகும். இத்தகைய உன்னதமான நல்லிணக்க மரபிற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் இந்திய மக்களுடைய பேதத்தை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்டத்திருத்தம் தேவையற்றது, ரத்து செய்யப்பட வேண்டியது என நாம் கருதுகிறோம். மேலும் இச்சட்டத்தின் நீட்சியாக தேசிய மக்கள் தொகை பதிவேடு, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் தயாரிக்கும் பணியினையும், அதன் அடிப்படையில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டையும், நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் தயாரிப்பதையும் ஒன்றிய அரசு முழுவதுமாக கைவிட வேண்டும் எனவும் நாமும் கருதுகிறோம். மேற்கூறிய காரணங்கள் அடிப்படையில் இணக்கமாக ஒன்றிணைந்து வாழும் இந்திய மக்களிடையே மத இன ரீதியான பாகுபாடுகளை ஏற்படுத்தி இந்திய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் கேள்விக்குறியாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை இம்மாமன்றம் வலியுறுத்தி பின்வரும் தீர்மானத்தினை நிறைவேற்றித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தை நான் மொழிகிறேன். ஒன்றிய அரசு கடந்த 2019 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் வகுத்தளிக்கப்பட்டுள்ள மதச்சார்பின்மை கோட்பாட்டிற்கும் நம் நாட்டில் நிலவி வரும் மத நல்லிணக்கத்திற்கும் உகந்ததாக இல்லை என்று இப்பேரவை கருதுகிறது. மக்களாட்சி தத்துவத்தின்படி ஒரு நாட்டின் நிர்வாகம் என்பது அந்நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் கருத்தினையும் உணர்வுகளையும் உணர்ந்து அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த குடியுரிமை திருத்த சட்டமானது அகதிகளாக இந்நாட்டிற்கு வருபவர்களை அவர்களின் நிலை கருதி அரவணைக்காமல் மத ரீதியாகவும் எந்த நாட்டிலிருந்து வருகிறார்கள் என்பதை பொறுத்தும் பாகுபடுத்தி பார்க்கும் வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இந்திய நாட்டின் ஒற்றுமையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கவும் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள மதச்சார்பின்மை கோட்பாட்டினை நிலைநிறுத்தவும் ஒன்றிய அரசு இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 ரத்து செய்திட ஒன்றிய அரசினை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் மொழிகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை நான் முன்மொழிய இங்கு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் அதை வழிமொழிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி. எனவே இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற உணர்வை நமக்கெல்லாம் ஏற்படுத்திய தமிழின தலைவர் கலைஞர் போற்றிய செம்மொழியாம் தமிழ் மொழியின் பெருமையை உலகத்துக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வளம் வந்த தமிழினத்தின் சிறப்பை பறைசாற்றும் அறிவிப்பு ஒன்று விதி எண் 110 கீழ் தங்களுடைய அனுமதியோடு பெருமையாக நான் இதை வெளியிடுகிறேன்.
திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அப்போதெல்லாம் அது தமிழின் ஆட்சியாக, தமிழினத்தின் ஆட்சியாக இருந்துள்ளது. தமிழ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது. நூற்றாண்டு கனவான செம்மொழி தகுதியை தமிழுக்கு பெற்றுத்தந்தது. மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என மாற்றியது. தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கையை நிறைவேற்றியது. ஸ்ரீ ஸ்ரீமதி என்ற சொற்களுக்கு மாற்றாக திரு, திருமதி ஆகிய சொற்களை சட்டபூர்வமாகியது. தலைநகரில் வள்ளுவர் கோட்டமும் குமரிமுனையில் 133 அடியில் வள்ளுவர் சிலையும் அமைத்தது. திரும்பிய பக்கமெல்லாம் திருக்குறளை தீட்டியது. தமிழ் வாழ்க என எழுத வைத்தது. சிலம்பின் பெருமையை காட்டும் பூம்புகார் கோட்டம் அமைத்தது. தமிழில் வழிபாடு செய்யும் உரிமையை வழங்கியது. ஆட்சி மொழியாய் தமிழை முழுமைப்படுத்தியது. தமிழ்நாடு பாடல் நிறுவனம் மூலம் அனைத்து பாடங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து 1000+ மேற்பட்ட பாட புத்தகங்களை வெளியிட்டது. தமிழை கணினி மொழியாக்கியது. பிற பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இணையானவர்களாக தமிழ் ஆசிரியர்களை ஆக்கியது. தமிழாசிரியர்களும் தலைமை ஆசிரியர் ஆகலாம் என உயர்த்தியது. உலகம் முழுவதும் தமிழை பரப்பியது. உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தியது. உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியது. தமிழறிஞர் நூல்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கியதும், அவர்களது குடும்பத்திற்கு லட்சக்கணக்கில் நிதி உதவி செய்ததும் என தமிழ் அரசை நடத்தியதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. கடந்த 4 மாத காலமாக திமுக அரசு ஆற்றி வரும் தமிழ் பணியை மீண்டும் நான் உங்களுக்கு நினைவூட்ட தேவையில்லை. மாமன்னர்கள் பலர் இந்தியாவை தங்கள் குடையின் கீழ் கொண்டு வந்து ஆண்டபோது தனி குடையின் கீழ் ஆளுகை செலுத்திய மண் இந்த தமிழ் மண். பண்டைய நாகரிகம் கொண்டது தமிழன் என்பதற்கு சான்றுகள் பல உள்ளன. இவையெல்லாம் ஏதோ சில இலக்கிய ஆதாரங்களை வைத்து மட்டும் நான் சொல்லவில்லை. அசைக்க முடியாத தொல்லியல் சான்றுகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத சான்றுகளாகும். முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தொல்லியல் ஆழ்கடல் கலாய்வை விரிவாக மேற்கொள்ள பெரு முயற்சி எடுத்தார். கடந்த 1990 ஆண்டு கடல்சார் ஆய்வுக்கு பெருந்திட்டம் தீட்டியதும், பின்னர் கடலில் மூழ்கிய பூம்புகா நகரத்தினை கண்டறிய மேற்கொள்ளப்பட்ட ஆழ்கடல் அகழாய்வில் சில கட்டுமான பகுதிகள் கண்டறியப்பட்டதும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பெருமுயற்சியால் தான் என்பதை அனைவரும் நன்றாக அறிவீர். அந்த வரிசையில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது நடைபெற்று வரும் அகழ் ஆராய்ச்சி உலக அரங்கில் அனைவரது கவனத்தையும் பெற்றிருக்கிறது. தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை அள்ளிக் கொடுக்கும் கீழடியில் நடைபெற்று வந்த அகழ்வாராய்ச்சியை ஒன்றிய அரசு பாதியிலே கைவிட்டபோது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதற்கு எதிராக தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். நானும் கடந்த 2019 ஆண்டு கீழடிக்கு நேரடியாக சென்று அங்கு நடைபெற்று கொண்டிருந்த அகழ்வாழ்வு பணிகளை பார்வையிட்டேன். வேக்க வைக்கும் செங்கல் கட்டுமானங்கள், கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணம் தாங்கிய பானை ஓடுகள், அரிய கல்மணிகள், தங்க அணிகலன்கள், சிந்துவெளி நாகரிக காலத்தில் காணப்பட்ட அதே திமிழ் கொண்ட காளையின் எலும்புகள், விளையாட்டுப் பொருட்கள், தொழிற்பகுதிகள் என ஒரு செழுமைமிக்க சமூகமாக சங்ககால தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மட்டுமல்ல உலகமே அறிந்து கொண்டது. அது மட்டுமல்ல, கரிம பகுப்பாய்வு கார்பன் டேட்டிங் முடிவுகளின்படி கிமு 600+ எழுத்தறிவு பெற்ற சமூகமாக சங்ககால தமிழர்கள் விளங்கினர் என்பதும் உறுதியானதை இம்மாநில உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் கீழடி என்ற ஒற்றை சொல் உலக தமிழர்களை ஒன்றிணைத்தது என்றே சொல்ல வேண்டும். அதே உணர்வை தாங்கி தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகல, கொற்கை, கொடுமணல், மயிலாடும்பாறை, கங்கையுடைய சோழபுரம் ஆகிய இடங்களில் தற்போது அகழ்வாழ்வு பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அப்போது கிடைத்த பல்வேறு பழமை வாய்ந்த பொருட்கள் குறித்து அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற தொல்லியல் ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை தமிழ்நாடு தொல்லியல் துறை கலந்து ஆலோசித்தது. அதன்படி கீழ்கண்ட முக்கிய முடிவுகளை வெளியிடுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். கீழடியில் சூரியன், நிலவு மற்றும் வடிகள் குறியீடுகள் கொண்ட
முத்திரைகளுடன் கூடிய வெள்ளிக்காசு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதை ஆய்வு செய்த தலைசிறந்த நாணவியல் அறிஞரும் கொல்கத்தா பல்கலைக்கழக பேராசிரியருமான சுஷ்மிதா பாசு மசும்தார் இந்த வெள்ளி முத்திரை காசு கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கு, அதாவது மௌரிய பேரரசு அசோக காலத்திற்கு முற்பட்டது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கரிம பகுப்பாய்வு முடிவுகளின்படி கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று அறிவிக்கப்பட்ட நிலையில், அதை வலுப்படுத்தும் விதமாக தற்போது பெறப்பட்ட 2 கரிம மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகளிலும் கீழடி நாகரிகம் கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என தெரிய வந்துள்ளது என்ற செய்தியை நான் பெருமையோடு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அகழ்வாய்வுகளில் கிடைக்கப்பெற்ற கரிம பகுப்பாய்வுகளின் கால கணக்கீட்டு முடிவுகளின்படி கிமு 8ஆம் நூற்றாண்டிற்கு முன்பாகவே கொற்கை ஒரு துறைமுகமாக செயல்பட்டு வந்தது என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கொற்கையில் நடைபெற்று வரும் அகழ்வாய்வில் கருப்பு வண்ணப்பூச்சி பெற்ற சங்கை சமவெளியை சார்ந்த பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. இவற்றை கவனமாக ஆய்வு செய்த இந்திய தொல்லியல் துறையினர் முன்னாள் தலைமை இயக்குனர் முனைவர் ராகேஷ் திவாரி மற்றும் பனராஸ் இந்து பல்கலைக்கழக பேராசிரியர் ரவீந்திரநாத் சிங் ஆகியோர் கொற்கை துறைமுகமானது கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே வெளிநாடுகளுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடன் வணிகத் தொடர்பு கொண்டிருந்தது என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் மகுடம் சூட்டும் வகையில் ஒரு முக்கிய ஆய்வு முடிவை இங்கு நான் வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு தொல்லியல் துறையால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாய்வின் போது ஆதிச்சநல்லூருக்கு அருகே சிவகளை பரம்பு பகுதியில் வெளிப்பட்ட முதுமக்கள் தாழி ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகள் அமெரிக்க நாட்டின் மயாமி நகரத்தில் அமைந்திருக்கும் உலக புகழ்பெற்ற பீட்டா அனலிட்டிக்கல் லேபரட்டரிக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன. அதன் ஆய்வு முடிவுகள் சமீபத்தில் கிடைத்துள்ளன. ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் முறையில் ஆய்வு செய்ததில் முதுமக்கள் தாழியில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகளின் காலம் கிமு 1155 என கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே தன் பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செய்ய முடிகிறது என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் அறியும் வகையில் இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் அளவிட முடியாத பெருமிதமும் மன மகிழ்ச்சியும் நான் கொள்கிறேன். பண்டைய தமிழர்களின் செழுமையான பண்பாடு, கடல்வழி வணிகம், நீர் மேலாண்மை, இரும்பு உருக்குதல், அரிய மணிகள் தயாரித்தல், முத்துக்குளித்தல் போன்ற தொழில்நுட்பங்களை உலகம் அறிந்து கொள்ள தேவையான சான்றுகளை சேகரிக்கும் வகையில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை விடவும் அதிக அளவு நிதியாக 5 கோடி ரூபாய் நடப்பு நிதியாண்டில் அகழ்வராய்ச்சி பணிக்கும் ஆழ்கடல் அகழ்வாய்வுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருப்பதை மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அதன் தொடர்ச்சியாக ஆதிச்சநல்லூர், சிவகல மற்றும் கொற்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வின் போது கிடைத்த அரிய பொருட்கள் அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி நகரில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளோடு அருங்காட்சியகம் அமைக்கப்படும். இது பொருணை அருங்காட்சியகம் என அழைக்கப்படும். இது மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்திய துணைக்கண்டம் எங்கும் அதேபோல் கடல் கடந்து பயணம் செய்து தமிழர்கள் வெற்றி தடம் பதித்த வெளிநாடுகளிலும் தமிழ்நாடு தொல்லியல் துறை உரிய அனுமதிகள் பெற்று இனி ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கட்டமாக சங்ககால துறைமுகமான முசிறி தற்போது பட்டணம் என்ற பெயரில் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது. சேர நாட்டின் தொன்மையினையும் பண்பாட்டினையும் அறிந்து கொள்ளும் வகையில் கேரள மாநில தொல்லியல் வல்லுநர்களோடு இணைந்து அங்கு ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்படும். அதேபோல் ஆந்திர மாநிலத்தில் உள்ள வேங்கி, கர்நாடக மாநிலத்தின் தலைக்காடு மற்றும் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பாலூர் ஆகிய வரலாற்று சிறப்புடைய இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அன்றைய ரோம பேரரசின் ஒரு பகுதியாக விளங்கிய எகிப்து நாட்டில் உள்ள குசிரல் காஹிது மற்றும் பெர்னிகா, மேலும் ஓமன் நாட்டின் கோர்ரோரி ஆகிய இடங்களில் பழ தமிழகத்தோடு இருந்த வணிகத் தொடர்பை உறுதி செய்யும் வகையில் தமிழீழ எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. அந்த பகுதிகளில் அந்தந்த நாட்டின் தொல்லியல் வல்லுநர்களோடு இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். மாமன்னர் ராசேந்திர சோழன் வெற்றி தடம் பதித்த தென்கிழக்காசிய நாடுகளான இந்தோனேஷியா,
தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் அந்தந்த நாட்டு தொல்லியல் வல்லுநர்கள் துணையோடு உரிய அனுமதி பெற்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலகிற்கு அறிவித்த தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை தேடி இனி உலகெங்கும் பயணம் செய்வோம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை என்பதை இந்த மாமன்றத்தின் மூலம் உலகிற்கு இது எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்வதில் அந்த பெருமையோடு அமைகிறேன். வணக்கம். 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையின் 264 கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அதனை நிறைவேற்றும் விதமாக தங்கள் அனுமதியோடு 110 விதியின் கீழ் நான் வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வு பாதுகாப்புத்துறையின் மானிய கோரிக்கை மீது கடந்த 25/8/2021 நடந்த விவாதத்தின் போது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதை ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டி எவ்வாறு 2,42,783 நபர்களுக்கு 2,749,10,00,000 ரூபாய் தவறாக தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதை விரிவாக விளக்கி பேசினார். அந்த விவாதத்தின் போது தொடர்ந்து பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவ்வாறான தவறுகள் நகைக்கடன்களிலும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த வகையில் நடைபெற்றுள்ள என்பதை விளக்கி, எனவே நகைக்கடன்கள் ஒவ்வொன்றையும் தீவிரமான மற்றும் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்திய பின்னரே தள்ளுபடி செய்வது குறித்த முடிவு எடுக்கப்படும் என்பதை சபையில் தெரிவித்திருந்தார். அதன்படி அனைத்து நகைக்கடன் பற்றிய முழு புள்ளி விவரங்களும் சேகரிக்கப்பட்டு கடந்த 1 மாத காலமாக தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதன் அடிப்படையில் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது என்பது ஒரு குடும்பத்திற்கு 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை சில தகுதிகளின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து தகுதியான நபர்களை கண்டறிவதற்காக கடந்த 1 மாத காலம் ஒரு குடும்பத்தைச் சார்ந்த உறுப்பினர்கள் பெற்ற அனைத்து நகைக்கடன்கள் பற்றிய பெயர், கடன் பெற்ற கூட்டுறவு சங்கங்களின் விவரம், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் கணக்கு எண், வாடிக்கையாளர்கள் தகவல் குறிப்பு எண், குடும்ப அட்டை எண், ஆதார் எண், முகவரி, அலைபேசி எண் உள்ளிட்ட 51 விதமான தகவல்கள் சேகரித்து தொகுக்கப்பட்டு கணினி மூலம் விரிவான பகுப்பாய்வை செய்யப்பட்டன. அவ்வாறு புள்ளி விவரங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் நகைக்கடன்கள் வழங்கப்பட்டதிலும் பல்வேறு விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நகைக்கடன் தள்ளுபடி செய்கையில் சரியான தகுதியான ஏழை எளிய மக்கள் மட்டுமே பயன்பெற வேண்டும் என்று இந்த அரசு கருதுகிறது. எனவே 5 பவுனுக்கு குறைவாக நகைக்கடன் பெற்றவர்களில் சில நேர்வுகளில் தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 2021 பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டதில் பயன்பெற்றவர்கள் ஒரே குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், ஒரு கூட்டுறவு நிறுவனத்திலோ அல்லது 1க்கு மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களில் இருந்தோ 1க்கு மேற்பட்ட கடன்கள் மூலம் 5 பவுனுக்கு மேலே நகையீட்டின் பேரில் கடன் பெற்றவர்கள், தவறாக ஏஏஒய் அந்தியோதியா அன்ன யோஜனா குடும்ப அட்டையை பெற்று அவற்றை பயன்படுத்தி நகைக்கடன் பெற்றவர்கள் மற்றும் இதுபோன்ற மேலும் சில நேர்வுகளில் வழங்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்ய இயலாது. இது குறித்த விவரமான வழிமுறைகளை கூட்டுறவுத்துறை இன்னும் 1-2 நாளில் வெளியிடும். இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு வழிவந்தவுடன் முறையற்ற வகையில் தள்ளுபடி பெற வேண்டும் என்கிற தவறான நோக்கத்தோடு நகைக்கடன்களை பெற்றிருப்பதும் குறிப்பாக சில மாவட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட ஒரு சங்கங்களின் மீது தகுந்த நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கும். மேற்கூறிய தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக அரசுக்கு ஏற்படும் செலவு, பூர்வாங்க மதிப்பீடுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் 6,000 கோடி ரூபாய் ஆகும் என தெரிய வருகிறது. இதற்காக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டுறவு நிறுவனங்கள் இனி நேர்மையாக திறமையாக ஏழை எளிய விவசாயிகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் செயல்பட தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். முழுமையான
கணினிமயமாக்கும் கோர் பேங்கிங் நவீன வசதிகளோடு கூட்டுறவு நிறுவனங்கள் முறையாக கண்காணிக்கப்பட்டு எதிர்காலத்தில் சிறப்பாக நடத்தி செல்லப்படும் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன். நீட் சம்பந்தமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவுக்கு வரவேற்பதாக நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லியிருக்கிறார். உள்ளபடி அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஜல்லிக்கட்டு தீர்மானம் வந்தப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசியல் பார்க்காம நாங்களும் ஆதரித்தோம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அதேபோல் நீட்டுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மசோதாவையும் எதிர்கட்சியாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போ வரவேற்றிருக்கு. இங்கே வெளிநடப்பு செய்கிற நேரத்தில் இந்த நீட்டு பிரச்சனையை நான் பேச ஆரம்பித்து நீங்கள் வெளிநடப்பு செஞ்ச காரணத்தினால அங்கே நீங்கள் இருந்து கேட்க முடியாவிட்டாலும் என்ன பேசணுங்கிறத வெளியில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய நன்றி. நான் கேட்குற ஒரே கேள்வி, இந்த சட்டமன்றத்தில் ரெண்டு மசோதாக்களை நீட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றி இந்த சட்டமன்றத்தின் மூலமாக அரசின் மூலமாக ஜனாதிபதியை கணிச்சு வச்சோம். அதை திருப்பி அனுப்பிச்சு 2 வருஷம் ஆகிருக்கு. ஆனால் அந்த தகவலை ஏன் சட்டமன்றத்தில் அன்னைக்கு இருந்து அதிமுக ஆட்சி சொல்லலை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இருந்தாலும் அதையெல்லாம் இப்போ பேசி நான் பிரச்சனையை உருவாக்குவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா ஒரு நல்ல நோக்கத்தோடு மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் தற்கொலை செஞ்சுக்கிட்டு மாறக்கூடிய ஒரு கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்துவதற்காக ஒருங்கிணைந்து இந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தீர்மானத்தை நீங்கள் தயவு கூர்ந்து வரவேற்று இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையின் 264 கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 பவனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அதனை நிறைவேற்றும் விதமாக தங்கள் அனுமதியோடு 110 விதியின் கீழ் நான் வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வு பாதுகாப்பு துறையின் மானிய கோரிக்கை மீது கடந்த 25/8/2021 நடந்த விவாதத்தின் போது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதை ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டி எவ்வாறு 2,42,783 நபர்களுக்கு 2,749,10,00,000 ரூபாய் தவறாக தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதை விரிவாக விளக்கி பேசினார். அந்த விவாதத்தின் போது தொடர்ந்து பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவ்வாறான தவறுகள் நகைக்கடன்களிலும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த வகையில் நடைபெற்றுள்ளன என்பதை விளக்கி, எனவே நகைக்கடன்கள் ஒவ்வொன்றையும் தீவிரமான மற்றும் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்திய பின்னரே தள்ளுபடி செய்வது குறித்த முடிவு எடுக்கப்படும் என்பதை சபையில் தெரிவித்திருந்தார். அதன்படி அனைத்து நகைக்கடன் பற்றிய முழு புள்ளி விவரங்களும் சேகரிக்கப்பட்டு கடந்த 1 மாத காலமாக தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதன் அடிப்படையில் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது என்பது ஒரு குடும்பத்திற்கு 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை சில தகுதிகளின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து தகுதியான நபர்களை கண்டறிவதற்காக கடந்த 1 மாத காலம் ஒரு குடும்பத்தைச் சார்ந்த உறுப்பினர்கள் பெற்ற அனைத்து நகைக்கடன்கள் பற்றிய பெயர், கடன் பெற்ற கூட்டுறவு சங்கங்களின் விவரம், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் கணக்கு எண், வாடிக்கையாளர் தகவல் குறிப்பு எண், குடும்ப அட்டை எண், ஆதார் எண், முகவரி, அலைபேசி எண் உள்ளிட்ட 51 விதமான தகவல்கள் சேகரித்து தொகுக்கப்பட்டு கணினி மூலம் விரிவான பகுப்பாய்வு செய்யப்பட்டன. அவ்வாறு புள்ளி விவரங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் நகைக்கடன்கள் வழங்கப்பட்டதிலும் பல்வேறு விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நகைக்கடன் தள்ளுபடி செய்கையில் சரியான தகுதியான ஏழை எளிய மக்கள் மட்டுமே பயன்பெற வேண்டும் என்று இந்த அரசு கருதுகிறது. எனவே 5 பவுனுக்கு குறைவாக நகைக்கடன் பெற்றவர்களில் சில நேர்வுகளில் தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 2021 பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டதில் பயன்பெற்றவர்கள் ஒரே குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், ஒரு கூட்டுறவு நிறுவனத்திலோ அல்லது 1க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களில் இருந்தோ 1க்கும் மேற்பட்ட கடன்கள் மூலம் 5 பவுனுக்கு மேலே நகையீட்டின் பேரில் கடன் பெற்றவர்கள், தவறாக ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டையை பெற்று அவற்றை பயன்படுத்தி
நகைக்கடன் பெற்றவர்கள் மற்றும் இதுபோன்ற மேலும் சில நேர்வுகளில் வழங்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்ய இயலாது. இது குறித்த விவரமான வழிமுறைகளை கூட்டுறவுத்துறை இன்னும் ஓரிரு நாளில் வெளியிடும். இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு வழிவந்தவுடன் முறையற்ற வகையில் தள்ளுபடி பெற வேண்டும் என்கிற தவறான நோக்கத்தோடு நகைக்கடன்களை பெற்றிருப்பதும் குறிப்பாக சில மாவட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட ஒரு சங்கங்களின் மீது தகுந்த நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கும். மேற்கூறிய தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக அரசுக்கு ஏற்படும் செலவு, பூர்வாங்க மதிப்பீடுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் 6000 கோடி ரூபாய் ஆகும் என தெரிய வருகிறது. இதற்காக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டுறவு நிறுவனங்கள் இனி நேர்மையாக திறமையாக ஏழைகளை விவசாயிகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் செயல்பட தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். முழுமையான கணினிமயமாக்கும் கோர் பேங்கிங் நவீன வசதிகளோடு கூட்டுறவு நிறுவனங்கள் முறையாக கண்காணிக்கப்பட்டு எதிர்காலத்தில் சிறப்பாக நடத்தி செல்லப்படும் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன்.